வந்து தூங்க போறாரு. தூங்கணும்னா எப்படி தூங்கணும்? அது ஒரு சிறு மௌத்தப்பா. வுதுவோட தூங்கணும், ஆயத்துல் குர்சியோட தூங்கணும், அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வாஹியான தூங்கணும். இன்று சமுதாயத்தில் வாலிபர்கள் தங்களுடைய கையில தங்களுடைய கையெடுத்து நெஞ்சில வச்சு கேளுங்க, இன்று அதிகமான வாலிபர்கள் மெஜாரிட்டி ஆஃப் தெம் கண்ணியமானவர்களே தூங்க போக்கல இசையோட தான் தூங்குவாங்க. அவர்கள் எழும்பும் பொழுது சுபஹானல்லாஹ், அது 8 மணியாக இருக்கலாம், 10 மணியாக இருக்கலாம், இசையோட தூங்குறவங்களுக்கு சுபஹ் கிடைக்காது, இசையோட தூங்குறவங்களுக்கு தஹஜ்ஜுத் கிடைக்காது. எழும்பக்கூடிய சந்தர்ப்பத்தில் கூட அவங்களோட காதுக்குள்ளால இசையுடைய ஓசை ஒளிந்து கொண்டுதான் இருக்கும். பாடசாலை அங்க ஒரு சில ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, சில நியூ சில சில ஈவெண்ட்ஸ் வைக்கிறாங்க. சுபஹானல்லாஹ், கொஞ்சம் மஸ்ஜிதோட தொடர்பானவங்க அங்க சில ஃபங்க்ஷன்களுக்கு சின்ன குழந்தைகள் டான்ஸ் பண்ணுது, சின்ன குழந்தைகளுக்கு மியூசிக் போடப்படுகிறது. யாராவது போய் கேட்குறாங்க, நீங்கள் ஏன் இந்த இடத்துல சின்ன வயசுலேயே பிள்ளைகளுக்கு இந்த மியூசிக்கை போட்டுக்களை பழக்கிறீங்க? இல்லை இல்லை, அது எங்களுடைய இந்த கல்வியினுடைய ஒரு பகுதி, எங்களுக்கு அதை இல்லாமலா கேளா, அதை எங்களுக்கு இல்லாமலா கேளா. அல்லாமா உமர் இப்னு அப்துல் அசீஸ் சொல்றாங்க, இரண்டாவது உமர் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் மபதுஹு மினஷ் ஷைத்தான் சஹதுஹு வ ஆகிபத்துஹு சஹதுர் ரஹ்மான். எப்போ அவங்கட புள்ளைக்கு இசையை கொடுக்குறீங்களோ ஷைத்தான் அவனோட கனெக்ட் ஆகிருவான். ஆரம்பத்தில் அதோட எஃபெக்டிவ் வழங்காது, அந்த புள்ள பெருசாகும் பெருசாகும் பெருசாகும். சமூகத்தில் எங்களுக்கு பார்க்கலாம், ஆரம்பத்தில் இசையை கொடுத்ததுனால சுபஹானல்லாஹ் ஒரு வயதை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த புள்ள யாரோடையோ போயிட்டு அந்த புள்ள யாரோடையோ போயிட்டு. இதுவரைக்கும் எமது யூடியூப் சேனலினை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லையா? உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதேபோன்று அருகில் உள்ள பெல் ஐக்கானை அழைத்து உடனுக்குடன் வரக்கூடிய எமது செய்திகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். எமது நிகழ்ச்சிகள் உங்களுக்கும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.